வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி குக் வித் கோமாலியில் ஸ்ருதிகா அவங்க பண்ண விளக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி குக் வித் கோமாலியில் இருக்க ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த விளக்குக்கு அவுட்டர் லேயர் பண்ணிடலாம். ஒயிட் சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மெல்ட் பண்ண ஒயிட் சாக்லேட்டை இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு திக்கான லேயர் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு டீமோல்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். நான் வந்து ரெண்டு லேயர் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் லேயர் கொடுத்துக்கலாம். இப்போது இது ஃப்ரிட்ஜில் இருக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு பேனில் சேர்த்துருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 minutes ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் துருவி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் கொதித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து பேனில் நம்ம அரைச்சோம்ல கடலைப்பருப்பு, அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வெல்லம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் 1-2 தூசி இருந்தால் வெளில வந்துடும். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடலைப்பருப்பை ஆல்ரெடி நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி வெல்லத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணாலே ஈஸியாக குக் ஆகிடும். இப்போது இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன், அதை கடைசியாக சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஒயிட் சாக்லேட்டுக்குள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல ஒயிட் சாக்லேட், அதுவுமே சூப்பராக செட் ஆகிருக்கு. பாருங்கள், அந்த சிலிக்கான் மோல்டிலேருந்து எவ்வளோ ஈஸியாக வருதுன்னுட்டு கரெக்டாக நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்குள்ளார நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த பருப்பு ஸ்டஃபிங் இருக்குல்ல, அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வெளியில் வந்து ஒயிட் சாக்லேட்டு, உள்ளே வந்து அந்த கடலைப்பருப்பு வெள்ளெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நடுவில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், ஏதாவது எடிபிள் ஃப்ளவர், அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கேண்டில் வச்சு கூட இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.